வைக்கிறா அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறா கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ தீது பேசலாம் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாக தீது பேசலாம் அன்பு காணாயிரையமே அன்பின் தேவனை அன்பிக்கொள் கல்வாரியின் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ அவனையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார் அன்பின் தேவன் உன்னை அழைக்கிறார் யாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ யாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆணைக்க இயேசு துடிக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் ஏழை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ வேலை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ மரண பயமும் இருந்ததோ மரணம் வென்ற இயேசுபா கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க அலேலூயா.
கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை அடியேன் சொல்கிறேன். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கிருபையாக இந்த 2020 ஜனவரி மாதம் முதல் இந்த செப்டம்பர் வரையிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணிபோல் பாதுகாத்தார். சுமார் 5 மேலாக கொரோனா என்ற வியாதியினாலே நாம் இந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். அன்பு தெய்வ ஜனமே, ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். 2020 இந்த 10வது மாதம் ஒரு வெளியேறப்பெற்ற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். ஆக அன்பு தெய்வ ஜனமே, நீங்கள் ஒன்றை குறித்தும் கலங்காமல், கவலைப்படாமல், பயப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, செய்யும் தொழிலிலே, கல்வியிலே, வேலையின் மத்தியிலே உங்களை கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். வேதத்திலே கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ ஜனமே, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே அருமையான ஒரு மனிதனை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை உள்ளது. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று யோவான் நிருபங்களில் வாசிக்கிறோம். ஆக அன்பு தேவ ஜனமே, பயத்தை, இந்த பயம் கவலையை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும், பலவீனங்களை கொண்டு வரும். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் பயப்பட வேண்டும். ஆக அன்பு தேவ ஜனமே, வேதத்திலே ஆதியாகமத்தில் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி அந்த மனிதனை உயர்த்தினார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் மிகவும் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு சரித்திரம்தான் அந்த சரித்திரம். அந்த சரித்திரத்தின் நாயகன் நம்முடைய முன்னோர்களின் வம்சத்தில் வந்தவர் அருமையான யோசேப்பு. அவர்களை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். யோசேப்பு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த, 12 சகோதரர்கள் மத்தியிலே பிறந்த அருமையான ஒரு தேவ மனிதன். சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பிரியமாக, தகப்பனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அருமையான தேவன் அநேக காரியங்களை அனுமதித்தார். சொப்பனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தின்படியே கர்த்தர் யோசேப்பை வழிநடத்தினார். அன்பு தேவ ஜனமே, யோசேப்பு நாடு கடத்தப்பட்டார். அதற்கு முன் அவருடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அன்பு தேவ ஜனமே, ஏனென்றால் தன் சகோதரர்கள் செய்கிற குற்றங்களை தகப்பனத்திலே சொன்னபடியினால் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு குழியிலே தூக்கி போட்டார்கள். பின்பு அவனை வெளியே எடுத்து நாடு கடத்தினார்கள். அவன் அடிமையாக விற்கப்பட்டான். செய்யாத ஒரு தவறுக்காக அவன் சிறை தண்டனை அனுபவித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடிமையாக விற்கப்பட்ட அருமையான அந்த மனிதன் பக்தன் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனிதன். ஆகவேதான் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினார். பாவத்தை விட்டு விலகி ஓடினது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்ட ஒரு தேவ மனிதன். செய்யாத குற்றத்திற்காக அநேக ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையிலே
வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். யோசேப்போடே கூட இருந்து யோசேப்பு செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்பொழுது இரண்டு பேர் ராஜாவுக்கு சில காரியங்களை விரோதமாக செய்தபடியினால் அந்த இரண்டு பேரும் சிறைச்சாலைக்குள் வந்தபொழுது அந்த இரண்டு பேரும் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை அந்த யோசேப்பு சொன்ன பொழுது அங்கே பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான், சுயம்பாகியின் தலைவன் அவன் தூக்கில் போடப்பட்டான். அன்பு தேவ ஜனமே, அப்பொழுது யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறார், நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து நான் இங்கே வருவதற்கு எந்த தவறும் செய்யவில்லை, ஆகவே நீங்கள் என்னை விடுவிக்க வேண்டும் என்று பார்வனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த யோசேப்பு அந்த மனிதனிடத்திலே சொன்னார். அன்பு தேவ ஜனமே, அந்த மனிதன் மறந்துவிட்டான். சங்கீதம் 40 கடைசி வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனை தாமதியாதேயும் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், 2 கழித்து பார்வோன் கண்ட சொப்பனம், இந்த பார்வோன் கண்ட சொப்பனம் 2 ஆனால் ஒரே காரியம்தான். அந்த காரியத்தை கர்த்தர் பார்வோனுக்கு ரெட்டிப்பாக வெளிப்படுத்தினார். அதன் சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல்ல ஒருவனாலும் முடியவில்லை. அப்பொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்தது. அப்பொழுது பார்வோனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாண்டான், எபிரேய பிள்ளையாண்டான், சிறைச்சாலையில் இருக்கிறான், எனக்கு இன்ன விதமாக சொன்னான், ஆகவே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயர்வை எனக்கு மீண்டும் கிடைத்தது என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்தில் சொன்ன பொழுது உடனே பார்வோன் யோசேப்பை வரவழைத்து அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொன்ன பொழுது அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தின விதத்தை ஆதியாகமம் 41 நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அன்பு தேவ ஜனமே, பாருங்கள், மனிதன், ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த மனிதன் மறந்துவிட்டான். உடனே சொல்லியிருந்தாலும் கூட இந்த உயர்வு வந்திருக்காது. ஆனாலும் கர்த்தர் அந்த யோசேப்பை மறக்கவில்லை. அவர் மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல. மனிதன் எதையுமே மறந்து போய்விடுவான். ஊழியக்கார மூலமாய் கர்த்தர் செய்த செயல்களை மனிதர்கள் மறந்து விடுவார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த அருமையான மனிதன் பக்தன் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த யோசேப்பை மறக்கவில்லை. அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 115 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்பை நினைத்தபடியினால், கர்த்தர் யோசேப்பை நினைந்து அருளினபடியினால் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த யோசேப்பை எகிப்து நாட்டுக்கே அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் அந்த யோசேப்பை உயர்த்தினார். அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் கூட நம்மை நம்முடைய குடும்பத்தினர் மறந்து போகலாம், நம்முடைய நண்பர்கள் மறந்து போகலாம், நம்முடைய இனஜன பந்துகள் மறந்து போகலாம், ஆனால் ஊழியக்காரர்கள் கூட மறந்து போகலாம். கர்த்தர் ஒருவரே நம்மில் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவரையே உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது இந்த 1 இந்த காலை நேரத்திலே உங்களை முற்றிலும் ஆராய்ந்து ஒப்பு கொடுங்கள். இந்த 9 வழிநடத்தின தேவன் இந்த 10 நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஊழியத்தின் பாதையில் உயர்த்தப்பட வேண்டும், செய்யும் வேலையில், கல்வியில், தொழிலில், எல்லாவற்றிலும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்.
கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனிதர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை. சங்கீதம் 136 வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவ ஜனமே, இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் மறக்கவில்லை. உங்கள் மேல் கர்த்தர் ஞாபகமாக இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அவர் மறக்கவில்லை. வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஏன் இன்றைக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக அன்பு தேவ ஜனமே, நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு பயந்து நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் பரிசுத்தத்திற்காகவே ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாக இருந்து வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆகவே அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். செபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் பயபக்தியோடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2020 இந்த 9 நீர் எங்களை வழிநடத்தினீரப்பா. எங்கள் சரீரங்களை எத்தனை பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே சோர்வுகள், போராட்டங்கள், கடந்த நாட்களிலே அடைந்தது கொரோனா வியாதியின் நிமித்தம் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தீர். எத்தனையோ குடும்பங்களில் மரணம் ஏறிட்டாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மிகவும் பாரத்தோடு ஜபித்தோம் அப்பா. தேவரீர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டு நீர் அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 10வது காணும்படி நீர் கொடுத்தமுடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 முதல் 31 வரையிலும் விலையேறப்பற்ற நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தையின்படி, யோசேப்பை மையமாக கொண்டு யோசேப்புடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் மேல் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உடைய வார்த்தையும் வல்லமையும் இறங்குவதாக, உடைய அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவரீர் எங்கள் தேசங்களின் மேல், ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டின் மேல், எங்கள் மதுரை மாவட்டத்தின் மேல் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த கொரோனா வியாதி, தேசங்களை கலக்குகிற இந்த கொரோனா வியாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போவதாக. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆளுகிற ஜனங்களோடு உமது கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் உலகத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டு கொள்வீராக. யோசேப்பை போல் உண்மையும் உத்தமமான மக்களை எழுப்பி கொடுப்பீராக. உமக்கு பயந்து வாழ்கிற மக்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் நினைவாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஊழியங்களுக்காக, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்பில் வரக்கூடிய வார்த்தைகளை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தாங்கி நடத்துகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை வழிநடத்தினால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே, உங்கள் காணிக்கைகளினாலே. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our address: Glorious Ministries of Jesus Christ in Athumanesar, YMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karibedu Police Station, Madurai. Pin code 625016.
Our contact number 9942584415. Our email ID gcjm001@gmail.com. God bless you.